தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. நாகைக்கு தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என பின்னர் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த புயல் நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயலாக கரையை கடக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் காரணமாக வட தமிழகம், தெற்கு ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் நேரத்தில் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இடையில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் 2 மீட்டர் உயரம் வரை அபாயகரமாக கடல் அலைகள் மேல் எழும்புகின்றன.